ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மேடி. இன்னைக்கு நான் உங்களை ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம இன்னைக்கு ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன பீச்சு, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்ரீக்கில் உள்ள பீச்சோட பேக் வாட்டர்ஸ் தாங்க இது. ஸோ இது பீச் கிடையாது, பேக் வாட்டர்ஸ். பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன்னே, இவ்வளோ அலை அடிக்கலே அப்படின்னு பார்த்தீங்களா? காற்று கேட்டிங்கள, ரொம்ப காற்று அடிக்கிறதுனால தாங்க இந்த தண்ணி எல்லாமே அலை அலையாக வருது. இந்த அலை எல்லாமே கரைக்கு வரும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக நுர நுறையாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதில் நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். எவ்வளோ கரடு முரடாக அந்த சர்ஃபேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, இந்த கரை வந்து உங்களுக்கு மண்ணாலாம் இல்லாமல் இந்த மாதிரி கரடு முரடாக தாங்க இருந்துச்சு. பாறையாகவும் கல்லாகவும் தான் இருந்தது. ரொம்ப ஸ்லிப்பரியாக வேறு இருந்துச்சு. பேக் வாட்டர்ஸுங்கிறதுனால கடல் நீர் மட்டம் அதிகமாகும் போது தண்ணி வந்து அந்த கோரல்ஸ் தெரியுதுல அது வரைக்குமே வரும் போல். அதனால தான் இந்த இடம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும். எனக்கு பின்னாடி ஏதோ பறந்துட்டுருக்கே, என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க கைட் போர்டிங். நீங்கள் சிங்கப்பூர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து அடுத்து ஜக்ரீத்தில் உள்ள ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பினோம். போகிற வழியில் இந்த கைட் போர்டிங்கை நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே. ஸோ இது என்ன தான் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டோங்க. இங்கே வந்து பார்த்தோம், இந்த இடமே க்ரௌடும் இல்லாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அவங்க வந்து கைட் போர்டிங் பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த போர்டிலேருந்து கீழே விழுந்துட்டாங்கங்க தவறி. அது ஏன் அப்படின்னா, காற்றோட டைரக்ஷன் மாறும்ல, அப்பப்போ ஸ்பீட்லாம் கூடுறதுனால அவங்க அப்பப்போ விழுந்துட்டாங்க. இவங்க அடிக்கடி விழுந்துட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க போர்டில் ஏறி அழகாக திரும்பியும் கைட் போர்ட் பண்ண தொடங்கிட்டாங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு காட்டலாமேனு சொல்லி தான் நாங்கள் பிக்சர்ஸை ஆட் பண்ணேன். வீடியோ வந்து அவ்வளோ ஜூம் பண்ணி எடுக்க முடியலங்கிறதுனால தான் நான் பிக்சர்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கைட் போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இவங்க யாருன்னா ஒரு லேடி தாங்க. அவ்வளோ சூப்பராக கைட் போர்ட் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க ஏர்லேயே ஒரு ஜம்ப் அடிப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, நிறைய ஜம்ப் ஏர்லேயே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஏஜ் ஆனவங்க மாதிரி தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க அவ்வளோ அழகாக வந்து அந்த கைட் போர்ட் பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு, எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவங்களோட பேஷனையும் அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் அவங்க விட்டு கொடுக்காமல் பண்ணுறாங்களே, எவ்வளோ நல்லா அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க, வீக்கெண்ட்ஸ் அவங்க எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை கைட் போர்டிங் கைட் போர்டிங்னு சொல்லிகிட்டு இருக்கேனே, என்னடா கைட் போர்டிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம சர்ஃபிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு போர்டு இருக்கும். அது கூட இது கைட்டை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கைட் போர்டிங்னு சொல்கிறாங்க, இது கைட் சர்ஃபிங்னு சொல்லுவாங்க. கத்தாரில் ரெண்டு கைட் போர்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது நமக்கு டீச் பண்ணுறதுக்கு. வேணும்னா நம்ம போய் படிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணுறாங்கன்னு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க எல்லாருமே ஒரு டீமாக நிறைய பேர் தாங்க வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்ல கைட் போர்டெலாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. இங்கெல்லாம் அப்படிதாங்க, பீச்சஸில் வீக்கெண்ட்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து. பாருங்கள் திரும்பியும் அவங்க ஜம்ப் பண்ணினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. கிளம்புறதுக்கே எங்களுக்கு மனசில், இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு, நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸில் எடுத்த கொஞ்சம் பிக்சர்ஸை நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
தாங்க, நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். என்னடா இது, அங்கங்கே ஏதோ நிறுத்தி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வேறு எதுவும் இல்லைங்க, ஃபுல்லாக கேரவன்ஸ் தான் நிற்குது. இது வந்து எல்லாம் அரபிஸோடதுங்க. இது வந்து ரெண்ட்டுக்கும் சில கேரவன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். நம்ம வேணும்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ரெண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்போது இது நமக்கு தேவைப்படும். இதில் பாத்ரூம் இருக்கும், உங்களுக்கு ஏசி இருக்கும், ஹீட்டர் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளே இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து அரபிஸ் தாங்க எல்லோரும் கேரவன்ஸ் வச்சுருப்பாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும், வின்டர் டைமில் வந்து பார்பிக்யூ போட்டு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கும் இந்த கேரவன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய கேரவன்ஸ் நிற்கிது பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இதெல்லாமே பீச்லேயே வச்சுருக்காங்க. இங்கே நிறைய அரபி வீட்டு முன்னாடியும் இது இருக்கும். அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.